தமிழர்களுக்கு மறதி அதிகம். இந்த வாசகத்தை சொல்லித்தான் கடந்த முறையும் மாப்பூசி விழாவிலே நான் பேச நேர்ந்தது. எப்படியும் நான் பேசியதை மறந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் கடந்த முறை ஐயா மாப்பூசி அவர்களுக்கு என்ன முன்னுரை கொடுத்தேனோ அதையே ஒரு முறை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பெரியோர்களே, தமிழர்களினுடைய நாட்காட்டியில் தமிழர்களுக்கே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சில நாட்கள் உண்டு. ஆனால் தமிழர்களினுடைய மறதியின் விளைவு அந்த நாட்கள் தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாட்கள் என்பது தமிழர்களுக்கே தெரியாது. அப்படி தமிழர்களினுடைய வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு நாள்தான் இன்றைய தினம். தமிழ்நாட்டில் நிறைய குளங்கள் இருக்கு, நிறைய குடிகள் இருக்கு, நிறைய சமுதாயங்கள் இருக்கு. தென்னிந்திய குளங்களும் குடிகளும்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் தமிழ்நாட்டிலே தென்னகங்கள்ல எத்தனை குளங்கள் இருக்கு, குடிகள் இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுது. ஒவ்வொரு குளத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு சாமி இருக்கிறது. அதை எல்லை சாமி அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கு. சரி, இந்த எல்லை சாமிகள்லாம் யார் அப்படின்னு போயிட்டு வரலாறுகளை தேடி சில புத்தகங்களை புரட்டினா மக்கள் தெய்வங்கள்னு ஒரு புத்தகம் கிடைக்குது, தமிழக மறவர்கள் அப்படின்னு சில புத்தகங்கள் கிடைக்குது. இந்த எல்லை சாமிகள்லாம் யாரா? அந்தந்த ஊருக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்து தன்னை இழந்த வீரர்களை எல்லை சாமிகளாக வணங்குகிற வழக்கம் இருக்கான். பெரியோர்களே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும்னா, ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு கடவுள் இருக்கும்னா, ஒரு சாமி இருக்கணும்னா, தமிழகத்தின் எல்லையை காத்து கொடுத்த ஐயா மாப்பூசி அவர்கள்தான் தமிழகத்தின் எல்லை சாமி. அப்படி எல்லை சாமிக்கு எடுக்கப்படுகிற இந்த திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிற அறிவுசாள் தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய உலகிலும் அரசியல் உலகிலும் எல்லோரும் வணங்குகிற ஐயா இலகணேசன் அவர்கள், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தான் என்று பாரதி வள்ளுவனை கொண்டாடுகிற வேளையில் வள்ளுவனை உலகிற்கெல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிற ஐயா சந்தோஷம் அவர்கள், ஐயா கருநாகராஜன் அவர்கள் போன்றோர்கள் பேசிய முன்னிலையில் நானும் பேசுவது என்பது எனக்கு சற்று அச்சத்தை தருகிறது. இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது கலைஞனா அறிஞனா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி நானும் என்னுடைய நண்பர்களும் தமிழகத்தில் மறக்கப்பட்டு வருகிற ஆளுமைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம். அந்த பட்டியல்ல ஒரு 30 தமிழ் ஆளுமைகளை நாங்கள் கடைசியாக ஒரு வரைவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்தோம். எங்கள் ஆய்வினுடைய எல்லை என்ன அப்படின்னா, இந்த 30 அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்ல ஆளுக்கு 2 வீதம் எடுத்துக்கொள்வது, ஒரு ஆளுக்கு 2 பேர். இந்த 2 பேரோட வாழ்க்கையில ஒரே சமகாலத்துல வாழ்ந்த அந்த 2 அறிஞர்களினுடைய வாழ்க்கையில் நடந்தவை என்னென்ன, ஒரே காலகட்டத்துல இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமா சொல்லணும்னா, உவேசா அவர்கள் சிந்தாமணியை பதிப்பிக்க ஓடிக்கொண்டிருந்த பொழுது தாமோதரம் பிள்ளை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை ஒரே கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு புத்தகத்தில் ஒருவன் தர வேண்டும், இப்படி நாங்கள் முடிவு செய்தோம். அதில் எனக்கு கிடைத்த 2 பேர், ஒருவர் தான் சாகிற வேளையிலும் கூட பொது உடைமை சமுதாயத்தை பார்க்காமல் நான் சாக மாட்டேன்னு சொன்ன தோழர் ஜீவா அவர்கள், இன்னொருவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் களத்தில் இறங்கி முதலில் குரல் கொடுத்த தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்பூசி அவர்கள். இந்த 2 பேரினுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடந்தது, இவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்களாக, இவர்களினுடைய சமகாலங்களில் என்ன நடந்ததுன்னு தேடுறதா என்னுடைய ஆய்வினுடைய எண்ணமாக இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா, இந்த 2 பேரை படிக்க படிக்கதான் ஒண்ணு புரிந்தது, தமிழன்னை இவர்களை உருவங்களால் இருவராக ஈன்றெடுத்திருக்கிறாரே தவிர மற்றபடி இவர்களினுடைய வாழ்க்கை முறையோ உணர்ச்சியோ எல்லாம் ஒரேபடியாகத்தான் இருந்தது.
எனக்கு மிகுந்த வியப்பு. இந்த இரண்டு பேருக்குமே சின்ன வயசுல கல்வி, முறையான கல்விகள் கற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இரண்டு பேருக்குமே அவருடைய அன்னையர்கள் தான் தனக்கு தெரிந்த கல்வியை, பாடலை, பக்தி இலக்கியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகள் அவர்களோடு ஒன்றி வருகிறது. அந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்பதாக அதில் வரக்கூடிய நிறைய செய்திகளை பகிர முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், தமிழகத்தில் பாரதியை மகாகவின்னு நாம் எல்லாம் அங்கீகரிக்கிறதுக்கு கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாரதி மகாகவி இல்லைன்னு ஒரு கழகத்தை தூண்ட வேண்டி இருந்தது. அந்த கழகத்தின் பிறகாகத்தான் பாரதியை நாம் எல்லாம் மகாகவி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா பாரதியை மகாகவின்னு அந்த கழகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே பாரதியை மகாகவின்னு பாரதியை ஒரு உற்சவ மூர்த்தியாக தன் தோளில் சுமந்து கொண்டு ஜீவாவும் மாப்பூசி அவர்களும் தமிழகத்தினுடைய எல்லா புறங்களிலும் கொண்டு போய் சேர்த்தார்கள். இரண்டு பேருக்குமே கம்பன் மேல பெரிய ஆழம். இப்ப சொன்னார்ல, கம்பனின் மறதி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன், ஜீவா அவர்களும் கம்பனில் மறதின்னு எழுதியிருக்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை. இப்போ மேடைகள்ல பேசும்போது எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. என்ன கட்டுப்பாடுனா, ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை குறைத்து பேசக்கூடாது. ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு பாத்திரத்தையே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, ஆனாலும் தமிழ் இலக்கியம் படிக்கிற நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரும்பாத்திரங்கள் சிறு பாத்திரங்கள்னு பிரிச்சு பார்ப்போம். இப்ப எனக்கு ஒரு குறுக்கு புத்தி வேலை செஞ்சது என்னன்னா, மாப்போசி அவர்களினுடைய கணம் சற்று கூடுதலா இல்ல ஜீவா அவர்களினுடைய கணம் சற்று கூடுதலா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பேரையும் சம அளவுல தராசுல நிறுத்துறேன். நிறுத்தினா உண்மையை சொல்றேன், அந்த தராசு நகரவே இல்லை. நம்ம குறுக்கு புத்தி இல்ல, நான் என்ன பண்றேன், சரி இன்னும் நுணுகி பார்ப்போம் நுணுகி பார்ப்போம்னு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தா மாப்போசி அவர்களினுடைய கணம் சற்று கூடுதலாக இருப்பது போல ஒரு புள்ளியில் தெரிகிறது. உடனே நீங்க எல்லாம் நினைப்பீங்க, மாப்போசி பிறந்த நாள்னு மாப்போசியை உயர்த்துறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஜீவாவை தாழ்த்த போறான். அப்படி இல்லை, மாப்போசி அவர்கள் உயர்ந்த அந்த புள்ளி மாப்போசி அவர்கள் ஜீவாவை விட ஒரு வயது பெரியவர். அவ்வளவுதான். 1906 மாப்போசி அவர்கள் பிறக்கிறார், 1907 தொடர் ஜீவா அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த இரண்டு புள்ளிகளில், இந்த ஒற்றை புள்ளியில் தான் மாப்போசி அவர்கள் சற்று உயர்ந்தவராக இருக்கிறார். நான் நினைச்சு பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு நுட்பமானவர்கள், தன்னை நினைக்காமல் இந்த நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அத்தனை பேரையும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா, அவர்களை கொண்டாடுகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னைக்கும் கூட மாப்போசி அவர்களினுடைய பிறந்த நாளை அந்த குடும்பம் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் கூட தமிழர்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு பெருவிழா இல்லையா? இன்றைக்கு மேடையில் ஏறுகிற எல்லோரையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் மேடை மரபை உருவாக்கிய இவர்களை நாம் மறந்து போய்விட்டோம். இந்த குறைபாடு எங்க வந்துச்சு அப்படின்னு தேடும் போது ஒண்ணு புலப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்தில் மேடை ஏறிய எல்லோரும் அறிஞர்களாக இருந்தார்கள். மேடையில் இருக்கிறவர்களை எல்லாம் அறிஞர்களாக பார்த்து பார்த்து பழகிய நம்முடைய கண்களுக்கு மேடை ஏறுகிற எல்லோரையும் அறிஞர்களாகவே பார்க்கிற பழக்கம் தொற்றி கொண்டது. அதன் விளைவு இன்றைக்கு புதிதாக மேடை ஏறுகிற பொழுதும் கூட தன்னை அறிஞனாகவே நினைத்துக் கொள்ளுகிற ஒரு மரபு எங்கள் சமூகத்திலும் வந்து தொற்றி கொண்டது. ஒரு நல்ல மேடையில் ஏறி பேசுகிறவர்கள் எல்லோரும் அறிஞர்கள் அல்ல. ஒரு மேடையில் ஏறி பேசுகிறவன் என்பவன் மேடை கலைஞன். இதை நான் சொல்லல, மாப்போசி அவர்கள் சொல்றார் ஒரு கட்டுரையில. ஒரு மேடையில் ஏறி பேசுகிறவன் என்பவன் கலைஞன், கலைஞன் என்பவன் வேறு, அறிஞன் என்பவன் வேறு. யார் அறிஞன்றதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால யார் கலைஞன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அறிஞனா கலைஞனா அப்படின்ற தலைப்பை நான் இன்னைக்கு வழங்கியிருக்கேன். மாப்போசி அவர்கள் என்ற ஒரு உயர்ந்த ஆளுமைக்குள் இருந்த கலைஞனையும், அந்த கலைஞனுக்குள் இருந்து வெடித்து கிளம்பிய அறிஞனையும் ஒரு சில சான்றுகளில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பெரியோர்களே, ஐயா கருணாகராஜன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், சில நேரங்களில் மாப்போசி அவர்கள் நகைச்சுவை ததும்ப பேசுவார். இந்த நகைச்சுவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு மேடையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி கிடையாது. ஒரு தரம் தாழ்ந்த நகைச்சுவை அல்ல மாப்போசி அவர்களினுடைய நகைச்சுவை. பேசிக்கிட்டே இருப்பார், தன்னுடைய கருத்துல இருந்து கொஞ்சமும் வழுவாத மேடை கருத்துக்களை மாப்போசி அவர்கள் பேசுவார். ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் தமிழை மிகவும் நேசிக்கிறேன், நான் தமிழோடேயே இருக்க வேண்டும்,
நான் பேசிக்கொண்டே சாக வேண்டும் அப்படின்னு மாப்போசி அவர்கள் சொல்றார். கீழே ஒரே கைத்தட்டல், கலகலகலகலன்னு கைத்தட்டல் வருது. மாப்போசி அவர்கள் நிறுத்திட்டு சொல்றாரு, எதுக்கு நான் சாகிறதுக்காக கைத்தட்டுறீங்க? உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் மாப்போசி அவர்களும் கூடவே சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, இல்லை இல்லை, நான் பின்னால் சொன்னது அமங்கலம், நான் முன்னாடி சொன்னதுக்குதான் நீங்க சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக நகைச்சுவையை அவர் கையாள்ற. சில நேரங்கள்ல ரொம்ப நுட்பமான கருத்துக்களை பேசும்போது கேலி வகையில அவருடைய நகைச்சுவையானது வெளிப்படுது. ஒரு இடத்துல பேசும்போது சொல்றார், எப்ப பார்த்தாலும் பழம்பெருமை பேசுறது தமிழர்களுக்கான பழக்கமா இருந்திருக்கு, சேர நாண்டான், சோழ நாண்டான், பாண்டிய நாண்டான் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம், நாட்டை நவாப் கையில விட்டுட்டு அப்பவும் கூட அதே கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் நிறைய, சண்டை சைவம் பெருசா வைணவம் பெருசான்னு சண்டை, அது மட்டும் இல்ல சித்தார்த்தம் பெருசா வேதாந்தம் பெருசா அப்படின்லாம் சண்டை, இப்படி சொல்லிக்கிட்டு வந்தவர் சொல்றார். அது என்ன, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது என்ன சொல்றாங்க, வேதாந்த கேசரி சித்தாந்த சரபம். வேதாந்த கேசரி, மனுஷ என்னத்துக்கு கேசரி ஆகணும்? மாப்போசி அவர்கள் சொல்றார், மனுஷ என்னத்துக்கு கேசரி ஆகணும்? கீழே எல்லாரும் சிரிக்கும் பொழுது அவர் சொல்றார், பக்தியை சொல்ல வந்தவன், இறைமையை சொல்ல வந்தவன் தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம கெட்டு போயிருக்கோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி அவர்கள் சொல்றார். மாப்போசி அவர்கள் எந்த இடத்தில் நகைச்சுவையாக பேசுகிற பொழுதும் கூட மாப்போசி அவர்கள் தன் நிலையில் இருந்து தாழ்ந்ததாக நமக்கு தெரியவில்லை. கிடைக்கிற பேச்சுகளை நான் கேட்டவர்கள் சொல்கிறேன், மாப்போசி அவர்கள் தமிழ் தமிழர் அப்படின்ற பற்று மேல ரொம்ப எண்ணம் கொண்டவரா இருந்தார். ஒரு காலகட்டத்துல திருவிக்கா போன்றவர்கள் எல்லாம், தமிழ்தென்றல் திருவிக்கா போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மனக்கவலை வந்தது. அந்த மனக்கவலை திருவிக்கா அவர்களினுடைய எழுத்தின் மூலம் தெரிந்தது. திருவிக்கா சொல்றார், தமிழினை போல் இனிமை மொழி தாரணியில் இல்லை, தமிழை போல சிறந்த மொழி இனிமையான மொழி தமிழ் இந்த உலகத்துல இல்லை, இன்னால் தமிழரை போல் தாய்க்குலையில் தலை சிறந்தார் ஒருவரிலரே. ஆனா இந்த தமிழ்நாட்டுலதான் தமிழை கொள்ற மாதிரி வேற யாருமே இல்லை, தமிழர்கள் தான் தாய்க்குலையில் மேலானவர்கள் அப்படின்னு சொல்றார். அவர் காலத்துல இருந்த எல்லா அறிஞர்களுக்கும் தமிழை தமிழர்கள் கொலை செய்யறாங்கன்ற மாதிரியான எண்ணம் வந்தது, மாப்போசி அவர்களுக்கும் வந்தது. மாப்போசி அவர்கள் சொல்றார், தாம் பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசுனா பெத்தவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அது என்ன சொல்லுவீங்க, தாடியா தாடியா, அது என்னவோ நம்ம வாயில நுழையல. மாப்போசி அவர்கள் சொல்ற, அம்மா அப்பான்ற வளமான சொற்கள் உன் மொழியில இருக்கு, உனக்கு என்ன எழுத்து பற்றாக்குறையா பேசுறதுக்கு? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்தாலும் கூட அம்மையப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு, மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்திருக்கார், அவ்வளவு உயர்ந்த மொழி நம்முடைய மொழி. இப்படி சொல்லிக்கிட்டே வர மாப்போசி, பாமர மக்களுக்கு அதை உணர்த்தணும், இல்லப்பா இப்படி இல்ல, நீ தமிழை நேசிக்கணும்ங்கிறத உணர்த்தணும். எப்படி செய்வார், சிதம்பரம் செய்யற்கோவையில இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிறார், சிதம்பரம் செய்யற்கோவையில இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு காட்சியை அவர் அமைக்கிறார். அந்த காட்சி என்னன்னா, சிவபெருமான் ஒரு காலகட்டத்துல நினைக்கிறாரா, தமிழ் பெரியதா இல்ல நாம் பெருசா, தமிழ் பெருசா நாம் பெருசா அப்படின்னு நினைக்கிறாரா. அப்போ தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம்னு நினைச்சு என்ன பண்ணாரா, ஒரு ஆணாக போய் நின்னா ஒருத்தன்னு சொல்லிடுவான், பெண்ணா போய் நின்னா ஒருத்தின்னு சொல்லிடுவான். இப்போ ஆணாகவும் பெண்ணாகவும் அர்த்தநாரியாக போய் நிப்போம், இவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு அர்த்தநாரியாக உருவெடுத்து குமரகுருபர் முன்னாடி போய் நின்னாரான். குமரகுருபரும் பாக்குறார், ஆணா வந்திருந்தா ஒருத்தன்னு சொல்லியிருக்கலாம், பெண்ணா வந்திருந்தா ஒருத்தின்னு சொல்லியிருக்கலாம், இப்ப இவர் நான் எப்படி சொல்றது, ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றல் அவ்வுருவை இஃது ஒருத்தன் என்கோ ஒருத்தி என்கோ, நான் என்ன சொல்லுவேன்? அப்புறம் குமரகுருபர் சொன்னாரா, தோபார் சாமி இந்த வேலைலாம் வச்சுக்காத, பெரியப்பாவுக்கும் மாமாவுக்கும் அங்கிள்னு ஒரே வார்த்தை வச்சிருக்கான் பாரு, அந்த மொழிக்காரங்கிட்ட போய் இதெல்லாம் வச்சுக்க, இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்ற ஓர் இயற் சொல் இலதெனின் யான் மற்றொன்று சொல்கிறேனே அப்படின்ட்டு குமரகுருபர் சொல்றாரா, ஆணாகவும் பெண்ணாகவும் நீ வந்து நின்றாலும் கூட ஒருவர்னு சொல்லக்கூடிய பொதுப்படையான இயற்சொல் தமிழ்ல இருக்கு, இந்த விளையாட்டை என் கிட்ட வச்சுக்காதேன்னு சொன்னாரா. அப்படி சொல்லிட்டு மாப்போசி அவர்கள் சொல்றார், அப்படி ஒருவர்னு சொல்லக்கூடிய அளவிற்கான உயர்ந்த மொழி உங்ககிட்ட இருக்கும்போது ஏதோ ஒரு மொழியில அம்மா அப்பான்னு கூப்பிடுற தமிழ் மொழியை விட்டுட்டு மம்மி டாடின்றதை கேட்டு சந்தோஷப்படுறீங்களே, இது சரியான்னு கேட்கிறாரு கீழக்கிற மக்களை பார்த்து. மாப்போசி அவர்கள் எந்த இடத்தில் பேசினாலும் தன்னுடைய கருத்திலிருந்து விலகியவராக இல்லை. இப்ப நான் சொல்றேன்,
மாப்போசி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்னா, எல்லை போராட்ட காலகட்டத்துல அவர் பேசின பேச்ச சொல்ல வேண்டியிருக்கு. எல்லை போராட்ட காலகட்டத்துல இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க மேடை ஏறும் பொழுது சொல்லுவாங்க, தம்பி திருமாறு நீங்க பாரு, நகைச்சுவையா பேசுங்க, கீழே இருக்க மக்களுக்கு எல்லாம் புரியாது, ரொம்ப இலக்கியமா பேசுனீங்கன்னா மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு புரியாதுன்னு முடிவு கட்டிட்டுதான் மேடையிலேயே ஏறுறோம். இன்னைக்கு நம்ம கையில தொலைபேசி இருக்கு, நம்ம கையில ஊடகங்கள் இருக்கு, நம்ம தொலைக்காட்சிகள்ல நிறைய பாக்குறோம், நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்திலேயே மக்களுக்கு எதுவும் தெரியாதா? அப்போ மாப்போசி அவர்களினுடைய காலகட்டத்துல சுதந்திரம் கிடைச்சி அதுக்கப்புறம் பெரும்பாலான மக்கள் கல்வி அறிவே பெறாத அந்த காலகட்டத்துல இருந்த மக்களை எல்லை போராட்டத்தை நோக்கி எப்படி திருப்ப முடியும்? மாப்போசி அவர்கள் மேடையில பேசுற, தமிழர்களுக்கு ஒருங்கிணைகிற மனப்பான்மை கிடையாது, தமிழன் ஒன்றுபட மாட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. தமிழன் ஒன்றுபடாததுக்கான காரணம் என்னவான் தெரியுமா? தமிழனுக்கு இருக்கக்கூடிய பிரிவினை, அவனுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை அப்படின்னு சொல்றாங்க. மாப்போசி அவர் சொல்றார், இல்ல பிரிவினையினாலெல்லாம் தமிழன் ஒன்றுபட மாட்டான் இல்ல, பிரிவினை என்ன இன்னைக்கு நேத்தாவா இருக்கு, 2000 வருஷமா இருக்கு. தொல்காப்பியத்துலதான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லி, நல்லுலகம்னு தமிழ்நாடுன்னு பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு, கடல்கோளுக்கு பிறகு, சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம்னு 3 மண்டலங்களாக தமிழ்நிலம் பிளவுபட்டு கிடந்தது அப்படின்னு சொல்ற. இப்ப தமிழ்நாடுன்னு பேசுற சூழலே அந்த காலகட்டத்துல இல்லை, அதுக்குள்ள நிறைய சிற்றரசர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படி பிளவுபட்டு கிடந்த பொழுதும் கூட தமிழ் உணர்ச்சி செத்து போச்சானா இல்லையா? பாண்டிய நாட்டுல இருந்து ஒரு புலவனோ வேறு ஏதாவது மக்களோ பஞ்சம் பிழைக்க போனாங்கன்னா, தன்னை தேடி வந்த புலவனை அரியணையில இருந்து இறங்கி மேல கொண்டு போயிட்டு அந்த புலவனை உட்கார வச்சு தமிழே வந்ததாக வாழ்த்தினானாம் சோழன். சோழ நாட்டுல இருந்து ஒருத்தன் போய் பாண்டிய நாட்டுல இருந்தாலும் அதே நிலைமைதான், சேர நாட்டுல இருந்து ஒருத்தன் போய் பாண்டிய நாட்டுல இருந்தாலும் அதே நிலைமைதான். யார் போனாலும் கூட தமிழ் என்ற அடிப்படையில் அவர்களை வணங்கி இருக்கிறார்கள். அதோட உச்சம் என்னவான் தெரியுமா? ஒரு முறை வடநாட்டுல இருந்து பெரிய படை திரட்டி கொண்டு தமிழகத்தை நோக்கி ஆட்கள் வந்தார்களாம். இந்த செய்தி கரிகாலனுக்கு முன்பு ஆட்சி செய்து கொண்டிருந்த இளஞ்சேச்சென்னி அப்படின்ற மன்னனுக்கு தெரியுது. அப்ப இந்த இளஞ்சேச்சென்னி என்ன பண்றானா, சேரனுக்கும் பாண்டியனுக்கும் தூது அனுப்பி மற்றைய சிற்றரசர்களை எல்லாம் ஒன்றிணைச்சு வேங்கடத்திற்கு அப்பால கொண்டு போய் நிறுத்துறானா. அப்போ அவ்வளவு பெரிய தமிழர் படையை பார்த்து வந்த வடவர் படை பயந்ததா, அவர்களை வென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி அவர்கள் சொல்றார், சேர சோழ பாண்டி என்று 3 பிளவா பிளவுபட்டு இருந்தாலும், நிறைய சிற்றரசர்கள் என பிளவுபட்டு இருந்தாலும், தமிழர் தமிழ் நிலம்னு வரும்பொழுது ஒன்றுபடுகிற சுரணை அன்றைக்கு இருந்த தமிழனுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சுரணை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு மாப்போசி அவர்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றார், அந்த சுரணை நமக்கு இல்லைங்கிறது மெய்யாகிவிடக் கூடாது, தலை கொடுத்தேனும் தலைநகரை பாதுகாப்போம்னு பேசுறார். அப்படி அவர் சொன்ன அந்த செய்தி தான் இன்றைக்கு நாம் தலைநகரை மீட்டெடுக்க மக்களும் கிளர்ந்தெழக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு இருந்து இன்றைக்கு நாம் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். மாப்போசி அவர்கள் நினைத்திருந்தால் மக்களை எப்படி எப்படியோ கிளர்ந்தெழ வைத்து தன்னை அரசியலில் வளர்த்து கொண்டிருக்க முடியும். ஆனால் மாப்போசி அவர்களுக்கு அந்த அரசியல் தேவையில்லை. மக்களுக்கு புத்தி புகட்டுவது என்பதைத்தான் மாப்போசி என்ற கலைஞனுக்குள் இருந்த அறிஞன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்துல மாப்போசி பெரிய அறிஞர்னு சொல்லணும்ல, ஒரு சிறந்த அறிஞன் யாரு, ஒரு சிறந்த கலைஞன் யாரு? ரசிகமணி டிகேசி அவர்கள் சொல்றார், ஒரு சிறந்த கலைஞன் அப்படிங்கிறவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது இல்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போயிட்டு நம்மளை பத்தி நாமளே போட்டுக்கிறோமே, நான் பெரிய ஆளு, நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன். தன்னை முன்னிலைப்படுத்துபவன் அல்ல, தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அவர்களை தனக்கு கோஷம் போட வைப்பதல்ல, இதெல்லாம் இல்லையா? யார் ஒரு சிறந்த கலைஞன், சிறந்த மேடை கலைஞன் யாருன்னா, டிகேசி சொல்றார், ஒரு கூட்டத்தில் இருக்கிற பாமரனுடைய இருண்ட உள்ளத்தில் எவன் ஒருவனுடைய பேச்சு போய் ஒளியேற்றுகிறதோ அவன்தான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளன், அவன்தான் ஒரு சிறந்த கலைஞன் அப்படின்னு அவர் சொல்ற. இப்ப இந்த அடிப்படையில மாப்போசி எப்படின்னு தெரியுமா, என் வாழ்க்கையில நடந்த சொல்றேன். என்னுடைய தாத்தா, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளி. ஒரு 5 ஆண்டுகளாக அவருக்கு நடந்த ஒரு அறுவை சிகிச்சை, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு நடந்த ஒரு அறுவை சிகிச்சையில் பழைதையெல்லாம் மறந்து விட்டார். அவருடைய சிந்தனையானது புரண்டிருந்தது. ஒரு முறை அவரை பார்க்க நாங்கள் போயிருந்த பொழுது அவருக்கு என்னை தெரியவில்லை, நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. அப்போது தொலைக்காட்சியில் நான் பேசிய பட்டிமன்றம் போய்கொண்டிருந்தது. என் தாத்தா அப்போது புரண்டு அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர்
ரொம்ப உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம், தாத்தா கிட்ட ஏதாவது பேச்சு கொடு, பேச்சு கொடு, ஏதாவது பேசு, அவருக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா அப்ப பேச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், தாத்தா நல்லா இருந்ததா பேச்சு, தாத்தா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொன்னார். என்ன தாத்தா அவ்வளவுதானா, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஊ பேச்சதான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என் தாத்தாவை ஒரு ஆட்டோ ஓட்டுக்கிற தொழிலாளியா தான் தெரியும், அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவர் படிப்பறிவு இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நீங்க யாருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னும் போது, அவருக்கு பிடித்த அரசியல் தலைவர்களினுடைய பேச்செல்லாம் சொல்லிட்டு வந்தவர், பட்டியல்ல ரொம்ப முக்கியமான ஆட்களை சொன்னார். குன்றக்குடி அடிகளார் தெரியுமா, நம்ம தெருமனையில இருக்குமே மடம், அந்த மடத்துல வந்து பேசியிருக்காரு. உனக்கு வாரியார் சாமிகள் தெரியுமா, அவர் பேசியிருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டு வந்தவர் மாப்போசி தெரியுமான்னு கேட்டார். நடந்தது எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு என் தாத்தாவிற்கு இவர்களினுடைய பெயரெல்லாம் தெரியுமானே எனக்கு தெரியாது. அப்ப நான் கூகுள்ல போட்டோ எடுத்து இவரான்னு கேட்டேன். அவர்தான் கடைசியா தேனாம்பேட்டையில நடந்த கூட்டத்துல நான் அவருடைய பேச்சை கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு மண்டபத்தில் இருக்கிற படிப்பவனில் தொட்டு படிக்காதவன் வரைக்கும் ஒரு பேச்சு போய் சேரும்னா அந்த மனுஷனுடைய பேச்சுதான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொன்னார், அது மாதிரி பேச கத்துக்கோ அப்படின்னு சொன்னார். பெரியோர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மனிதன் 5 ஆண்டுகளாக தன் சொந்தத்தை மறந்து, தன் பிள்ளையை மறந்து, தன் பேரனை மறந்திருக்கிற வேளையிலும் கூட ஒரு கலைஞனுடைய பேச்சு ஒருவர் மனத்தில் நின்று அதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக இருந்தது என்றால் மாப்போசி அவர்கள் சிறந்த மேடை கலைஞர் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்றுகள்? மாப்போசி அவர்கள் ஒரு சிறந்த மேடை கலைஞர் தான். ஆனா இந்த மேடை கலைஞராக இருந்த பொழுதும் கூட அவருக்குள் இருந்து அவரை இயக்கி கொண்டிருந்தது என்னவோ அவருடைய அறிஞர்தன்மை தான். ஒரு இடத்த சொல்றேன், மாப்போசி அவர்கள் சிறந்த அறிஞர்ன்றது அவருடைய பேச்சை காட்டிலும் பல மடங்கு கூர்மைப்பட்டது அவர் எழுத்துலையோ அப்படின்னு தான் பார்க்க தோணுது. அவருடைய எழுத்து இருக்கு பாருங்க, அதுலதான் ஒரு அறிஞர் 1000 கூட்ட வேண்டி இருக்கிறது மாப்போசி அவர்களை பார்க்கிறது. ஒரு காலகட்டத்துல கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிக்க வேண்டும்னு ஈவீரா அவர்கள் பேசுறார். அதுல பெரிய எதிர்ப்புகள் வந்த பிறகு ஈவீரா அவர்கள் அதை அமைக்கிறார், வேண்டான்னு விட்டுடுறார். அதற்கு பிறகு திருப்பியும் 1954 அந்த காலகட்டங்கள்ல திருப்பியும் பேசுறார். இந்த முறை பெரிய புராணத்தை விட்டுட்டார், கம்பராமாயணத்தை மையமா வச்சுக்கிறார். கம்பராமாயணத்தை மையமா வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தை தாக்குறார். அப்போ யாரா இருந்தாலுமே இன்றைக்கும் கூட நம்ம அரசியல்ல செல்வாக்கா இருக்கிறவங்கள பேச பயப்படுறோம் பாருங்க. ஆனா மாப்போசி அவர்கள் பயப்படல, ஒரு கட்டுரை எழுதுறார், இலக்கியத்தின் எதிரி ஈவேரா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரை தமிழின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்திக்கிட்டு இருந்த அந்த பத்திரிகையில அவர் வெளியிடுறார். அப்ப அவர் சொல்றார், ஈவேரா அவர்கள் சிறந்த அறிவாளிதான், சிறந்த சிந்தனை உடையவர் தான், சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை எல்லாம் தேடி பார்ப்பவர் தான். ஆனால் தொடர்ந்து தன்னுடைய எண்ணத்தை தீய வழியிலேயே பயன்படுத்துவது தவறு மட்டுமல்ல குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்றார். எப்போதுமே ஈவேரா அவர்களுக்கு இலக்கிய புலமை இருந்ததாக நான் அறிந்ததில்லை. இலக்கிய புலமையே இல்லாத ஈவேரா அவர்கள் இலக்கியங்களை குற்றம் சாட்டுவதையே தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கிறார், அது சரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஈவேரா அவர்கள் சொல்ற சில குற்றச்சாட்டை அவர் எழுதுறார். ஈவேரா சொல்றார், கம்பராமாயணம் அப்படிங்கிறது எரிக்கப்பட வேண்டிய ஒரு காப்பியம். ஏன் எரிக்கப்பட வேண்டிய காப்பியம் அப்படின்னா, வடமொழியில வான்மீகியாவது ராமனை வெறும் மனிதனாகத்தான் அடையாளம் காட்டினான், ஆனால் கம்பனோ ராமனை இறைவனாகவே அடையாள காட்டுகிறான். தமிழ் முதல் முதலில் ராமனை இறைவனாக, ஒரு மனிதனை இறைவனாக காட்டிய பாங்கு கம்பனிடம்தான் இருந்தது. அதனாலேயே இந்த நூல் ஒதுக்கப்பட வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா அவர்கள் எழுதுறார். இதுக்கு மாப்பூசி அவர்கள் மறுப்பு தெரிவித்து எழுதுறார், ஈவேரா அவர்களினுடைய அறியாமையை நான் என்னென்று சொல்லுகிறது, ராமனை இறைவனாக பார்க்கிற மரபு கம்பன் கொண்டு வந்தது அல்ல. ராமன் இறைவனா இல்லையான்றது இப்ப என்னுடைய பேச்சு அல்ல. ராமனை இறைவனாக பார்க்கிற மரபு கம்பன் கிட்ட வந்ததில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்திய மரபுலையும் தமிழக மரபுலையும் இருக்கின்றார் சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல ஒரு சான்று எடுத்து பேசுறார். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடு கான் போந்து சோவரனும் போர்மடிய கொல்லிலங்கை கட்டடித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே அப்படின்ற பாட்டை சொல்றார். சொல்லிட்டு
ஆட்சியர் குறவையில பெண்கள் ஆடும்போது சொல்றாங்களாம், காட்டுக்கு போய் இலங்கையை அழிச்சானே ராமன், அவனுடைய அந்த திருமாலினுடைய கதையை கேட்காத செவி என்ன செவி அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் முதல் முதல்ல இலக்கியத்துல பெரிய சாத்திர பதிக்கிறார். இது சாமானிய மக்கள் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், கவுந்தியடிகள் காப்பியத்துல கவுந்தியடிகள் சொல்றாங்களாம், தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உடந்தோம், வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ அப்படின்னு சொல்ற. ஏன்பா, ராமன் ஒருத்தன் அப்பா சொல்ல கேட்டு காட்டுக்கு போய் தான் மனைவியை இழந்து தவிச்சானே, அந்த கதையை நெடுங்காலமா மக்கள் சொல்றாங்களே, அதை நீ கேட்டதில்லையா அப்படின்னு கவுந்தியடிகள் பேசுறாங்க. சமண சமயத்தை சார்ந்த இளங்கோவும் கவுந்தியடிகளையும் ஆராய்ச்சி பூர்வமாக எடுத்து காட்டிய மாப்போசி அவர்கள் சொல்றார், முதல் முதல்ல இளங்கோதான் அந்த வேலையை செய்யறார், ராமனை கடவுளாக காட்டுன பண்பு இருக்குன்றதை இளங்கோதான் காட்டினார்னு சொல்லிட்டு மாப்போசி அவர்கள் சொல்றார். அதற்கு பிறகாக காட்டிய புலவனாவது கம்பனான் பார்த்தா அதுவும் கூட கிடையாது. அதற்கு பிறகும் பாசுரப்படி ராமாயணம்னு இன்னைக்கு நாம பேசுறோமே, ஆழ்வார்கள் ராமனை கடவுளாக போற்றிய மரபு இருக்கிறது. எனவே கம்பனை இறைவனாக பார்த்ததனால் இந்த நூல் ஒதுக்கப்படணும்னு சொல்ற வார்த்தை தப்பு அப்படின்னு சண்டை போடுறாரு மாப்போசி. இப்ப அது மட்டும் இல்ல, பெரியார் இன்னொரு கருத்தையும் சொல்றார். என்ன அப்படின்னா, இது ஒரு பெண்ணடிமை காப்பியம் அப்படின்னு சொல்றார். என்ன பெண்ணடிமை காப்பியம் அப்படின்னா, தயரதன் ஈவேரா அவர்கள் சொல்றார் இது ஒரு பெண்ணடிமை காப்பியம் அப்படின்னு சொல்றார். சொன்னோடனே என்னடா பெண்ணடிமை காப்பியம்னு பார்த்தா அவர் அதுக்கு ஒரு சான்று ஆதாரம் சொல்றாரு, 10,000 மனைவிகளை தயரதன் திருமணம் செய்து கொண்டிருந்தான். 10,000 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டிருந்தது அப்படின்றது பெண் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு மாப்போசி ஈவேரா அவர்கள் பேசுறார். இப்ப மாப்போசி அவர்கள் அதை நினைச்சிட்டு 10,000 மனைவிகளை ஒருவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 நாட்கள் அவன் வாழ்க்கையில திருமணமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இது உண்மையாக இருக்குமா, இத நம்புறாரா ஈவேரா, அப்படி நம்புறாருனா அவருடைய அறிவை நான் என்னென்று சொல்லுவது, அதற்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றார். காப்பியத்தினுடைய தலைவன் ராமனா தயரதனா? ராமன். நெடுங்காலமாக தமிழ் மரபுல என்ன இருந்துச்சு, பெண்ணுக்கு மட்டுமே உரியது கற்புன்னு இருந்துச்சு, ஆணுக்கு கற்புன்றது இல்லைன்னு இருந்துச்சு. வான்மீகியும் கம்பனும் தான் என்ன பண்றாங்க, ஆணுக்கும் கற்பு உண்டுன்றத சொல்ல வராங்க. அப்போ நடந்ததை நடந்தபடி சொல்ற வரலாற்று ஆசிரியனா இருந்தா அதை நிலைநிறுத்த முடியாது. அப்போ ஒரு கற்பனை பண்றாங்க, ராமனுடைய அப்பாவுக்கு 10,000 மனைவியர்கள் அப்படின்னு ஒரு கற்பனை பண்றாங்க. அப்படி கற்பனை பண்ணாதான் ராமன் 10,000 பேருக்கு 10,000 பேரை மனைவியாக கொண்ட ஒருத்தனுக்கு பிறந்தும் கூட ராமன் ஏகபத்தினி விரதனாக இருந்தான்ற ஆண்கற்பு நிலைநாட்டப்படும் அப்படின்றதுக்காக கம்பனும் வான்மியும் செய்த இது பெண் அடிமை காப்பியம் அல்ல, ஒரு பெண் விடுதலை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா அவர்களுக்கு மாப்போசி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார். ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டுல எல்லா அறிஞர் மாப்போசியினுடைய அறிவு கூர்மை எப்படி இலக்கியங்கள்ல மேம்பட்டுக்கிட்டே போச்சு. நம்ம மாப்போசி அவர்களே சிலம்பு செல்வர் அப்படின்னு பட்டம் கொடுத்ததுனால சிலப்பதிகார அறிஞர்னே நினைச்சுக்கிட்டு, சிலம்புலி ஐயா அவர்களையும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு. ஆனா இந்த இரண்டு பேர் பெருமகனார்களும் தமிழகத்தில் இருந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு இலக்கியங்கள்ல எல்லாம் கூட போய் முத்தெடுத்தவர்கள். மாப்போசி அவர்கள் தொடாத இடமே இல்லை. சிலப்பதிகாரம், சங்க இலக்கியம், கலிங்கத்து பரணி, பாரதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றை பற்றியும் அவர் திரட்டி திரட்டி கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுல ஒண்ணு, தமிழகத்தில் வேறு எந்த அறிஞனும் பேசாதது, தமிழை படித்த வேறு யாரும் சொல்லாத ஒரு ஆய்வு பார்வையை முதல் முதலாக மாப்போசி அவர்கள் சொல்றார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அல்ல அப்படின்னு மாப்போசி அவர்கள் சொல்றார். நெடுங்காலமா இதை இரட்டை காப்பியங்களாகவே நாம சொல்லிக்கிட்டு வந்தோம், அவர் சொல்றார் இல்ல அப்படிங்கிறார். இரட்டை காப்பியம் மூன்று சாத்தனார்கள் இருந்ததாக சொல்றார். ஒருத்தர் மதுரை கூலவகை வணிகனார் சாத்தனார்னு சொல்லிட்டு புறநானூர்ல இருந்த சாத்தனார் ஒருத்தர், இன்னொருத்தர் சீத்தலை சாத்தனார், இன்னொருத்தர் பிற்காலத்துல வாழ்ந்த சாத்தனார் அப்படின்னு சொல்றார். இந்த சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளுக்கு நண்பரா. ஆனா மணிமேகலை எழுதியவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்றார், மணிமேகலையில் சேர சோழ பாண்டிய இந்த மூன்று நகரங்களும், தமிழர்களினுடைய இந்த மூன்று நகரங்களும் பஞ்சத்தில் வாடியது அப்படின்னு மணிமேகலை இலக்கியத்துல பதிவாகுது. ஒரே காலகட்டத்துல வாழ்ந்திருந்தா சிலப்பதிகாரத்தில் செல்வம் நிறைந்த சோழ நாடு எப்படி பஞ்சம் நிறைந்த நாடாக காட்டப்படலாம் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தடுத்து எழுதப்பட்டிருந்த காப்பியங்களா இருந்தா எப்படி எழுதப்பட்டிருக்கும்னு கேட்கிறார். அப்புறம் இந்த மூன்று நகரங்களை மையமாக வைத்துத்தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியது. ஆனால்
மணிமேகலை மட்டும் காஞ்சிபுரம் என்ற நகரத்தை மையமாக வைத்துக் கொண்டு பேசுகிறது. அது ஒரு பௌத்த தலம். தன் மதத்தை வலியுறுத்துவதற்காக மணிமேகலை என்ற ஒரு காப்பியம் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர, இது முன்னாடி தொடங்கிய காப்பியம் சிலப்பதிகாரத்தோடு தொடர்பு படுத்தியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல சான்று சொல்றவர் சொல்றார். அதுல வரக்கூடிய ஆறே பாத்திரங்கள் மட்டும்தான் சிலப்பதிகார கதையிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய பாத்திரங்கள், மீதி இருக்கிற அத்துணை பாத்திரங்களும் கற்பனை பாத்திரங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இந்த செய்திகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இது ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் இல்லைன்னு நிறைய அடிக்கிட்டு போற. இப்படி இன்றைக்கும் கூட அதை மறுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கு. இல்ல மாப்போசி சொல்ற, இல்ல இதெல்லாம் மாப்போசி சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படின்ற ஒரு மறுக்கக்கூடிய வலுவான கருத்து இருக்கான்னு பார்த்தா இல்ல. அதை ஏற்க முடியாத இந்த சமூகம் மறுத்து தள்ளவும் முடியாத அளவிற்கான மிக கூறிய ஆய்வு பார்வைகளை வைக்கிறார். கடைசியாக மாப்போசி அவர்களினுடைய எழுத்தில் எந்த அளவிற்கு மாப்போசி அவர்கள் கூர்மையான அறிஞனாக மாறியிருந்தார்னு சொல்றதுக்கு ஒரு இடத்தை நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாம் கொரோனா காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பாட்டிய கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வலையொலிகள் எல்லாம் பார்க்க நேர்ந்தது. ஒரு பாட்டி ஒரு 20 வயசு பையன்கிட்ட கையேந்தி நிக்கிறாங்க, கையேந்துறாங்க. அந்த பாட்டி கிட்ட கையேந்தினோடனே அந்த பையனால தாங்கிக்க முடியல, ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். கொடுக்கும்போது அந்த பாட்டி சொல்லுது, கண்ணே செல்லம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஏதாவது சாப்பிடறதா வாங்கி கொடு, காசு வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாரு. அந்த பையன் பதறி போயிட்டு பக்கத்துல தேடி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கொடுக்கும்போது அந்த பாட்டி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சாப்பிடுறாரு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு கண்ணு, நீ கொடுக்கலன்னா என்ன ஏற்படுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பசி எவ்வளவு மோசமானதுன்றதை இந்த காலகட்டங்கள்ல நிறைய மனிதர்களால நம்மளால பார்க்க முடியும். இப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வள்ளுவனுடைய குரல் ஒன்னு ஞாபகம் வந்தது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகிய. அப்படின்னா என்ன, கையேந்தி வாழ்க்கை வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் பாரு இறைவன், அவன் நாசமா போகட்டும்னு பொருள். இப்படித்தான் பல பேர் வந்து பொருள் எழுதியிருந்தாங்க, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மாப்போசி இல்லைங்கிறார், அது இல்ல. உலக இயற்றியான்றது இறைவனை பற்றியது அல்ல, அது மன்னனை பற்றியது அப்படின்னு சொல்றார். உலகம் என்ற சொல்ல தமிழர்கள் உலகத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தியதற்கு பதிலாக அதிகமாக நாட்டை பயன்படுத்ததான் குறிப்பிட்டாங்களாம். அதுக்கு தொல்காப்பியத்தை சான்றா சொல்றவர், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்றதை குறிக்கிறதுக்கு உலகுன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் சொல்றார். இந்த உலகியற்றியான்ற வர வார்த்தை மன்னனை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மேல நிறைய சான்றுகளை சொல்ற. தமிழர்களுக்கு எப்பொழுதும் இறைவனை சாடுகிற பழக்கம் கிடையாது. இறை நம்பிக்கை உண்டு, ஆனா இறைவனை சாடுகிற பழக்கம் கிடையாது. இந்த உலகத்துல இயற்கைக்கு ஒவ்வாத செய்திகள்லாம் வந்தா தமிழர்கள் யாரை சாடுவார்கள்னு புறநானூரை சான்றா எடுத்து சொல்றாரு. மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லென செயற்கையில் தோன்றினும் காவலர் பழிக்கும் கண்ணகன் ஞாலம். இந்த உலகத்துல மழை பெய்யாம போனாலும் பலம் குறைஞ்சி போனாலும் இயற்கை இல்லாத இன்னைக்கு நடக்கிற கொரோனா மாதிரி செயற்கையான விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட அது இறைவன் மேல இருக்கிற பழி இல்லையா, ஒரு மன்னன் அந்த நாட்டை சரியாக ஆளவில்லை அப்படிங்கிறது பொருளாம். உலகமே இன்னைக்கு பயங்கர கஷ்டத்துல இருக்குன்னா எத்தனை நாடுகள்ல சரியான தலைவர்கள் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. இத சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் சொல்றார், எப்பொழுதுமே மனித சக்தியை தான் பெரும்பாலுமாக நம்புகிறவர் வள்ளுவர். அதனால தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்றார். அப்படி தெய்வத்தால் நடக்கக்கூடாத ஒன்று நடக்க முடியாத ஒன்றும் கூட சாமானிய மனிதனால் நடந்த முடியும்னு சொல்ற ஒருத்தர் மனிதனால் ஏற்படுகிற பஞ்சத்திற்கு இறைவனை எப்படி குற்றம் சாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்துகிற சூழல் ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் அந்த நாட்டில் உள்ள மன்னன் தான். எனவேதான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்னு சொல்லிட்டு தனக்கான தேச எல்லைகளை வகுத்து வாழுகிற மன்னன் அழிந்தொழியட்டும்னு வள்ளுவன் சாபமிடுறான் அப்படின்னு மாப்போசி அவர்கள் சொல்றார். இப்படி மாப்போசி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பகுதிகளை எடுத்து சொல்ல முடியும். நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல விரும்புவது, மாப்போசி அவர்கள் பேசும் பொழுதும் சரி எழுதும் பொழுதும் சரி, மாப்போசி அவர்கள் ஒரு சிறந்த கலைஞன் என்பது வெளிப்பட்டது. ஆனால் மாப்போசி அவர்கள் கலைஞனா அறிஞனா என்ற புள்ளியில் நாம் அவரை ஆய்வு செய்தால், மாப்போசி என்ற ஒரு கலைஞன், மாப்போசிக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஒரு கலைஞன், ஆனால்
அந்த கலைஞனை வழிநடத்தி கொண்டிருந்தவன் ஒரு சிறந்த அறிஞன். எனவேதான் மாப்போசி அவர்களை நாம் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தம்பி திருமாறன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களது பேச்சுக்களால் மாப்போசி அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்திய மாண்புமிகு ஐயா இல கணேசன் ஐயா அவர்களுக்கும், பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும், தம்பி நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், தம்பி சரணன் அவர்களுக்கும், திருமாறன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெப் கான்ஃபரன்ஸ் ஆனது நாளைக்கும் தொடரும். நாளை பாவேசு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். திரு டாக்டர் சுராஜ் அவர்களும் பேசுகின்றார்கள். திருமதி இந்திரா சவுந்தரராஜன் அவர்களும் பேசுகின்றார்கள். தம்பி பி வி கணேஷ் அவர்களும் சிறப்புரையாற்றுகின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டது போல் நாளையும் நமது கருத்தரங்கில் கலந்து கொண்டு மாப்போசு ஐயா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எனது வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு கொண்டமைக்கு அனைவருக்கும் எனது நன்றிகள். செந்தில் ஐயாவுக்கு நன்றி.